expansion of x plus y whole cube and x minus y whole cube. So நம்ம எப்படி a plus b whole square a minus b whole square பார்த்தோம் இல்லையா, இப்ப ஹோல் கியூப் இருக்கு வேற ஒண்ணு இல்லைங்க. சோ என்ன ஃபார்முலா பாருங்க, டைரக்டா ஃபார்முலா பாருங்க, x plus y whole cube equal to x cube plus 3 x square y. ஆக்சுவலா இங்க ரெண்டு டேர்ம் இருக்குல்ல x y னு சொல்லிட்டு, அந்த 3 போட்டு ஒரு டேர்ம் ஸ்கொயர் பண்ணினா ஒரு டேர்ம் அப்படியே போடுங்க x square y. இன்னொன்னு பாருங்க, மாத்தி இப்போ 3x y square, இங்க y ஸ்கொயர் பண்ணிக்கணும் plus y cube. ஓகேங்களா, ஒன்னு இப்படி எழுதிக்கலாம் ஆர் அந்த ஃபார்முலாவே வேற மாதிரி எழுதலாம். எப்படின்னா x plus y whole cube equivalent x cube plus y cube plus 3xy into x plus 1 இல்ல, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 3xy-ய காமன் எடுத்துருவாங்க வேற ஒண்ணு இல்ல, மீதிலாம் அதே வந்துருது பாருங்க, x cube y cube அப்படியே வந்துரும். இந்த ரெண்டுத்துல இருந்து 3xy காமன் எடுத்துட்டு x plus y இருக்கும் அவ்வளவுதான். அதே மாதிரி x minus y whole cube-க்கு அதே தான். ஓகேங்களா, இங்க பாருங்க மைனஸ் வரும் அவ்வளவுதான் பாருங்க. இங்க ஆல்டர்னேட் வந்து இதே ஃபார்முலா தான், மைனஸ் வரும் பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் மைனஸ் அவ்வளவுதான். அதே மாதிரி x மைனஸ் ஹோல் கியூப் ஈக்குவலன்ஸ் x கியூப் மைனஸ் y கியூப் மைனஸ் 3xy இன்டு x மைனஸ் y. இதில் எல்லாமே அப்படியே மைனஸில் வரும், மொதல் டேர்ம் தவிர்த்து மீது எல்லாம் மைனஸில் வரும். சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இதை பேஸ் பண்ணி சம் பார்க்கலாங்களா. ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.21, எக்ஸ்பேண்ட் 5a மைனஸ் 3b ஹோல் கியூப். 5a மைனஸ் 3b ஹோல் கியூப், அதாவது a மைனஸ் பி, அதாவது x மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலா. a மைனஸ் பி ஹோல் கியூப் சொல்லலாம், இல்லை x மைனஸ் ஒய் ஹோல் கியூப். ஸோ பாருங்க, 5a மைனஸ் 3b ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் கியூப் 5a கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய். அப்போ 5a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3b ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 5a இன்ட்டு 3b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப். ஒய் கியூப்னா 3b கியூப். இப்போ பாருங்க, ஆக்சுவலாக 5a கியூப் பண்ண என்ன தெரியுங்களா, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. அப்போ 5 சார் 25 சார் 125a கியூப் மைனஸ் 3 சார். ஆக்சுவலாக இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், 3 இன்ட்டு இங்கே வந்து இந்த 5a ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 5 வந்து ஸ்கொயர் பண்ணி 25 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ 3 இப்போ 75 வரும், இங்கே 75 அங்கே பிரிச்சே போட்டிருக்காங்க பார், மைனஸ் 3 இன்ட்டு 25 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3b சரி இன்ட்டு 3b ப்ளஸ் 3 இன்ட்டு 5a இன்ட்டு இது பாருங்கள் 3b ஸ்கொயர் பண்ணி 9b ஸ்கொயர் மைனஸ் 3b கியூப். இதை வந்து பார்த்தீங்கன்னா 27b கியூப் பண்ணலாம், 3a கியூப் பண்ணால் 27b கியூப். இப்போ சிம்பிளே பண்ணலாம் பார், 125a கியூப் மைனஸ் இந்த 25 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த ஒரு 3, 25 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 75 இன்ட்டு 3 வந்து 225 ஏ ஸ்கொயர் பி. அடுத்தது பாருங்க 3 5 சார் 15, 15 இன்ட்டு 9 வந்து பார்த்தீங்கன்னா 135 ஏபி ஸ்கொயர் மைனஸ் 27 பி கியூபி ஆன்சர். அடுத்த ஃபார்முலா பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xy இசட் ஈக்குவலன்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ். ஓகேங்களா, ரைட். இப்போ இதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வச்சுட்டு போடலாம். ஓகேங்களா, ரைட். அதில் ரொம்ப முக்கியமான நோட்டு ரொம்ப முக்கியமானது இருக்குது. எப்படின்னா சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0, இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0, இங்கே இதில் 0 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். அப்போ இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிறதுனால அப்போ என்ன ஆகுனா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இசட் கியூப் இந்த மைனஸ் 3xy இசட் ரைட் சைடு கொண்டு ப்ளஸ் ஆகிடுது இல்லைங்களா, அதான் அங்கே கொடுத்துருக்கேன். எப்போ அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 இருந்தால். சரிங்களா, அடுத்தது அடுத்தது ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3x. அதாவது இதில் தான் இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாலேருந்து இங்கே பாருங்கள், இதில் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அப்படியே வச்சுட்டுனா இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். சரிங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து இல்லைன்னு வச்சிங்களா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் வேணால் இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க நோட்டில். சரி ஓகே, அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.22, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2x plus 3y plus 4z into 4x square plus 9y square plus 16z square minus 6xy minus 12yz minus 8zx. இதான் வந்து க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஏ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் இஏ ஈக்குவல் டு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc எழுதலாம். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 2x எடுத்துக்கலாம், பிக்கு பதிலாக 3y எடுத்துக்கலாம், சிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் இசட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. சரி எப்படி போகிறது பாருங்கள், பாருங்கள் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z இன்ட்டு 4z ஹோல் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 16z ஸ்கொயர் மைனஸ் 6xy மைனஸ் 12yz மைனஸ் 8zx ஈக்குவல் டு. அது எப்படி எழுதலாம் அப்படின்னு
a cube plus b cube plus c cube minus 3 abc adan 3 xy z nu eduthalam appa a cube na 2x cube pandrom appa 8x cube aidum ena 2 va cube panna 8x cube adhe mari 3 a cube panna 27y cube inda 4 a cube panna 64z cube minus 3 2 sir 6 6 3 sir 18 18 into 4 undu pathina 72xyz is answer அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அதாவது எவால்வேட் 10^3 மைனஸ் 15^3 பிளஸ் 5 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள்ங்க பாருங்க வி நோ தட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ வி நோ தட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ எப்படி நாங்கள் பாருங்க இதில் ஏ வந்து 10 எடுத்துக்கோ பி வந்து மைனஸ் 15 எடுத்துக்கோ சி வந்து 5 எடுத்துக்கோ அப்போ இதை ஆட் பண்ண நான் ஜீரோ ஆகுதா இங்கே பாருங்க ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோன்னா என்ன கண்டிஷனு ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூப் இக்கோல் டு த்ரீ ஏபிசின்னு எழுதலாம் அதை தான் எழுதுறோம் இப்போ பாருங்க ஏபிசி வந்து ஜீரோ தவிர ஆட் பண்ணி பார்த்து ஜீரோ அப்படின்னா எப்படி எழுதலாம் ஏ கியூப் 10 கியூப் மைனஸ் 15 கியூப் பிளஸ் 5 கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 10 இன்ட்டு மைனஸ் 15 இன்ட்டு 5 த்ரீ ஏபிசி அப்படின்னு எழுதலாம் 10 கியூப் இது வந்து மைனஸ் 15 கியூப் பிளஸ் 5 கியூப் ஈக்குவல் டு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க மல்டிப்ளை பண்ணால் 15 ஃபைவ் சார் என்ன வரும் நமக்கு 75 75 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 225 225 into 10 வந்து பார்த்தீங்கன்னா 2200 250 அப்போ இதோட ஆன்சர் வந்து இது வந்திருக்கு இப்போ இதோட ஆன்சர் எவால்வேட் கேட்குறேன்னு அர்த்தம்னா 10 க்யூப் பண்ணுமா 10 க்யூப் பண்ணால் 1000 வரும் அடுத்தது 15 க்யூப் பண்ணால் அது ஒரு ஆன்சர் வரும் அடுத்தது 5 க்யூப் பண்ணும் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் சிம்ப்ளை பண்ணி ஆட் பண்ணி லெஸ் பண்ணி போடணும் ஓகேங்களா அப்படி சிம்ப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2250 வரும் அதை நம்ம இங்கே ஷார்ட்கட்டில் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா